ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேர்வழகு மாவு வச்சு புட்டு செய்ய போகிறோங்க. அதை எப்படி செய்யலான்ட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. புட்டுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணல் வச்சுக்கோங்க. அந்த வாணலில் கொஞ்சமாக எள்ளு போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிறேங்க. அடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கேர்வழகு மாவு போட்டுக்கிறேங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருக்குறேங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த மாவை பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தாங்க பிசையணும். மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 4 தடவை 5 தடவை தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கணுங்க. மாவை ஒரே டைம்லேயே மாவு பிசைஞ்சோம்னா கெட்டியாக ஆகிடுங்க. அதனால தான் நமக்கு புட்டுக்கு உதிரியாக இருக்கணுங்க. அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் பிசைஞ்சுக்கிறோங்க. பாருங்கள், இது போல் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை கையில் எடுத்து இது போ ஒரு உருண்டையாக இப்படி பிடிச்சோம்னா கையில் ஒட்டாமல் வரணுங்க. அப்படியே உதிர்த்துனாலும் பொட்டிக்கும் பாருங்கள். இது தாங்க கரெக்டான பதம். இப்போ இதில் 1-2 உருண்டையாக இருக்குது பாருங்கள். அதை நம்ம 2 கையை வச்சு நல்லா தீத்திக்கலாங்க. இது போல் தீத்தணும்னா அந்த உருண்டையெல்லாம் சரியாயிடுங்க. இது போல் எல்லாத்தையும் உருண்டையாக இல்லாமல் தீத்திக்கலாங்க. இது போல் அந்த யானத்தை இது போல் ஆட்டும்போது மேலே உருண்டையெல்லாம் வந்துடுங்க. சின்ன சின்ன உருண்டையாக இருக்கிறது வந்துடுங்க. மீதி அந்த உருண்டையும் இது போல் கையால் தீத்தி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், மாவில் பெருசாக உருண்டை எதுவும் இல்லாமல் பொடியாக இருக்குது பாருங்கள். அடுத்து இட்லி குண்டான அடுப்பில் வச்சுக்கலாங்க. அது மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இந்த மாவை அதில் போட்டு இந்த துணியை மூடி விட்டு நல்லா வேக விடலாங்க. 10-15 நிமிஷம் நல்லா வேகட்டோங்க. அதுக்குள்ளே நம்ம அரைச்சிக்கலாங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ள போட்டுக்கலாங்க. மல்லாட்டு பயிறு வறுத்தே இருந்ததுனால நான் வறுக்கலைங்க. மல்லாட்டு பயிரும் போட்டுக்கலாங்க. அது கூட 2 ஏலக்காய் போட்டு அதை இது போல் நைஸாக கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ மாவு வெந்துருச்சா பார்க்கலாம் பாருங்கள். நம்ம மாவை வைக்கும்போது வெள்ளையாக இருந்தது, இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாவில் நம்ம கையால் இப்படி எடுத்து அமுக்கி பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டவே ஒட்டாதுங்க. பாருங்கள், இப்போ இந்த மாவு நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ புட்டு நல்லா வெந்துடுச்சுங்க. இதை மறுபடியும் சூடாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் வச்சு கரண்டியை வச்சோ இது போல் கட்டி இல்லாமல் உடச்சி விட்டுக்கலாங்க. இதில் நம்ம வெல்லம் போட்டுக்கலாங்க. 1 கப்பு வெல்லம் போட்டுருக்குறோங்க. நம்ம ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி போட்டுக்கலாங்க. அடுத்து அரைச்சி வச்சுருக்கிற மல்லாட்டு பயிரும் எள்ளையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை மேலே போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க.
இது நல்லா வாசனையாக இருக்குங்க, சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. பொதுவாக நம்மளுக்கு கேர்வழகு மாவு சாப்பிட்டா சத்துன்னுவாங்க. இதில் நம்ம எள்ளும் போட்டிருக்கிறோம், மல்லாட்டு பருப்பு போட்டிருக்கிறோம், வெல்லம் போட்டிருக்கிறோங்க. அதனால் இது ரொம்பவே அதிகமான சத்து இருக்குதுங்க இதில். இது போல் நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு நாள் நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. இதிலே நம்ம அரை மூடி தேங்காய் துருவல் துருவி போட்டுருக்குறோங்க. இது உங்களுக்கு வேணும்னா தேங்காய் பூ போட்டுக்கலாங்க, போடாமலையும் செய்யலாங்க. அவ்வளோதாங்க, புட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க, நம்ம பாரம்பரிய ஃபுட்டுங்க இது. இப்போலாம் யாரும் இந்த புட்டு நம்ம சாப்பிட்றதே இல்லைங்க. இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க.